தேனி மாவட்டத்தில் உள்ள கைலாசாப்பட்டியில் ஓ பன்னீர்செல்வம் தனது பண்ணை வீட்டில் நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், மீண்டும் தர்ம யுத்தத்தை தொடங்கப் போவதாக அறிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து ஆதரவாளர்கள் முன்னிலையில் பேசிய ஓபிஎஸ், இன்றைய நிலையில் கழகத்தின் தலைமை பொறுப்பிற்கு போட்டியிட விருப்பம் உள்ளவர்கள் 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிய வேண்டும், 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழிய வேண்டும், 5 ஆண்டு காலம் தலைமை கழக நிர்வாகியாக பணியாற்றி இருக்க வேண்டும் என சொன்னால் மிட்டாதாரர், மிராசுதாரர், கோடீஸ்வரர் தான் அந்த பதவிக்கு வர முடியும். இதனிடை வந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் புரட்சி தலைவர் MGR சாதாரண தொண்டன் கூட அதிமுகவின் தலைமை பொறுப்பிற்கு வரும் வகையில் சட்டத்தை இயற்றினார். அந்த சட்ட விதிகளை பின்பற்றி வழிநடத்திய ஜெயலலிதா அவர்களின் எண்ணங்களுக்கு மாற்றாக தற்போது நிலை ஏற்பட்டுள்ளது. அதற்காக தான் தர்ம யுத்தத்தை தொடங்கியுள்ளேன். தர்மத்தின் வழியாக இன்று புரட்சி தலைவர் MGR உருவாக்கி புரட்சி தலைவி ஜெயலலிதா வழிநடத்திய பாதையில் பயணம் செய்து தமிழக மக்களுக்கு நல்லாட்சியை கொடுத்துட வேண்டும், தான் மறைந்தாலும் கழகம் 100 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கும் என கூறிய ஜெயலலிதா அவர்களின் பாதையில் கழகத்தை ஒற்றுமையுடன் வழிநடத்த வேண்டும் என தொண்டர்களிடையே ஓபிஎஸ் பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.